யூடியூப்ல கிரியேட் டெஸ்க் இருக்க ஒன் ஆஃப் த பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா காப்பிரைட். ஸோ காப்பிரைட்ஸில் பார்த்தீங்கன்னா கிளைம், ஸ்ட்ரைக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கூடிய சீக்கிரம் ஸோ இந்த காப்பிரைட் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாக போகுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தரமான அப்டேட்டை தான் வந்து கிரியேட் டெஸ்க்கு யூடியூப் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை எல்லா கிரியேட் டெஸ்க்கையும் ஷேர் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் கௌதம். வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் உங்கள் சேனலில் போடக்கூடிய வீடியோஸ்க்கு யூடியூப் ஆடியோ லைப்ரரியிலேருந்து மியூசிக் யூஸ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றது கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ கிரியேட்டர்ஸுக்கு பெரிய பிரச்சனை நான் சொன்ன மாதிரி யூடியூப்ல இருக்கிறது காப்பிரைட் கிளைம்ஸ் ஸ்ட்ரைக் தான். இது எதுக்கு வரும் அப்படின்னா, நீங்கள் வந்து யூடியூப்ல இருக்க ஏதாவது ஒரு பாட்டு எடுத்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, சினிமா பாட்டோ இந்த மாதிரி பிஜிஎம்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா ஆப்வியஸாக கிளைம்ஸ் இல்லை ஸ்ட்ரைக்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இதில் தான் வந்து கிரியேட்டர்ஸை வந்து சேவ் பண்ணணும். கிரியேட்டர்ஸ் சரி இது இனிமேல் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு யூடியூப் வந்து ஒரு அப்டேட் வந்து கொண்டு வர போகிறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மியூசிக் இண்டஸ்ட்ரி கூட வந்து டைஅப் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் யூடியூப்ல ஆடியோ லைப்ரரியில் வந்து நிறைய மியூசிக்ஸ் வந்து இருக்குது. பட் கோயிங் ஃபார்வர்ட் நம்மள மாதிரி லோக்கல் கிரியேட்டர்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா, நமக்கு இந்த படகு மியூசிக்ஸ் இல்லை பிஜிஎம் சாங்ஸ்லாம் நமக்கு தேவைப்படும். மியூசிக் இண்டஸ்ட்ரி கூட யூடியூப் வந்து டைஅப் வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட இருந்து மியூசிக் ரைட்ஸ் எல்லாத்தையும் யூடியூப் வந்து வாங்க போகிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, யூடியூப்ல பார்த்தீங்கன்னா டிவோ சோனி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து இருக்குது. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க படத்தை வந்து அவங்க சேனல்லேருந்து அப்லோட் பண்ணி அந்த மியூசிக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மியூசிக்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி இப்போ யூஸ் பண்ணி அப்படின்னா கிளைமில் ஸ்ட்ரைக் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இனிமேல் என்ன பண்ணுவாங்கன்னா, யூடியூப் வந்து இந்த பெரிய பெரிய மியூசிக் இண்டஸ்ட்ரீஸ் கூட, அதாவது இப்போ சோனி கூடயோ டிவோ கூடயோ அவங்க கூட டைப் வச்சுக்கிட்டு அவங்க என்னெல்லாம் சாங்ஸ் வச்சிருக்காங்களோ அந்த ரைட்ஸ் எல்லாத்தையும் யூடியூபே வந்து வாங்கிடுவாங்க. ஸோ அதை வாங்கிட்டு ஆடியோ லைப்ரரியில் கொடுத்துருவாங்க. ஸோ இனிமேல் நீங்கள் ஆடியோ லைப்ரரியிலிருந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு சோனி டிவோலாம் வந்து சொன்னேன், எனக்கு தெரிஞ்சனால அதை சொல்கிறேன். பட் இவங்க கூட தான் டைஅப் வைப்பாங்களா அப்படின்ற எந்த நியூஸ் டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து யூடியூப் சைட்லேருந்து சொல்லலை. ஸோ இப்படி இருக்கும், இந்த மாதிரி வந்து டைஅப் வந்து வச்சுப்பாங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இப்படி வந்து டைஅப் வைக்கும்போது உங்களுக்கு ஆப்வியஸாக வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ லைப்ரரியிலேயே அந்த சினிமா சாங்ஸ்லாம் வந்து இருக்கும். நீங்கள் அந்த பிஜிஎம்ஸையோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சினிமா பாட்டோ நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிளைம் ஸ்ட்ரைக் இனிமேல் எதுவுமே வந்து வராது. அந்த சாங்கை யூஸ் பண்ணுற பாட்டிலேருந்து உங்களுக்கு காசு வந்து வரும். அதாவது மானிடைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளோ நாட்கள் கிளைம்லாம் வந்துச்சு அப்படின்னா உங்களால் அந்த காசு வந்து வராது இல்லையா, அந்த ஆர்டிஸ்ட்டு வந்து போகும். ஸோ இனிமேல் நீங்கள் அந்த சாங்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து வரும். ஸோ அதனால் உங்களுக்கு மானிட்டைசேஷன்லேயே பிரச்சனை இருக்காது. ஸோ இந்த அப்டேட்டை தான் வந்து யூடியூப் வந்து கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிடெட் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ், அதாவது ரொம்ப லிமிடெட் நம்பர் ஆஃப் கிரியேட்டர்ஸ் சூஸ் பண்ணி அவங்களுக்கு மட்டும் இந்த ஆப்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா எல்லா கிரியேட்டர்ஸுமே இது வந்து வரப்போகுது. ஸோ இந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு இந்த அப்டேட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோலாம் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.